ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற போகிற வார்த்தை வந்து ஆஸ்ட்ரோ ஆஸ்டர். ஆஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அந்த இந்த ரெண்டு வார்த்தையை வந்து முழுக்க முழுக்க க்ரீக்லேருந்து வந்த வார்த்தைங்க. 18th century யூஸில் இருக்குது க்ரீக்கில். அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோன்றது வந்து ஒரு வார்த்தை, ஒன்மோர் வேர்டு ஆஸ்ட்ரான். ஆஸ்ட்ரான்றது வந்து ப்ளூரல் ஆக்சுவலாக ஆஸ்டருக்கு. ஆஸ்டர்னா ஸ்டார், ஸ்டார் ஆஸ்டர்னா ஸ்டார்னு சொன்னேன். ஆஸ்ட்ரான்னா ஸ்டார்ஸ், ப்ளூரல் அது. ஆஸ்டர்னா சிங்குலர். பொதுவாக க்ரீக்கில் ஆஸ்டர்ன்ற வார்த்தை வந்து சிரியஸ் நட்சத்திரம் மட்டும் தான் குறிக்கும். அது சிரியஸ் நட்சத்திரம்னா எதுன்னு தெரியல உங்களுக்கு, தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ இந்த அது ஸ்க்ரீனில் அடுத்த வார்த்தை என்ன பாருங்கள், ஆஸ்ட்ரோநாட். ஆஸ்ட்ரோநாட்ன்றது வந்து ஆஸ்டர்லேருந்து டிரைவ் பண்ண வார்த்தை. ரூட் வேர்டு வந்து ஆஸ்டரு, டிரைவ்டு வேர்டு வந்து ஆஸ்ட்ரோநாட். நாட்ன்றது க்ரீக்கில் வந்து நாட்டிகஸ் அப்படின்னா ஷிப்பு சம்மந்தப்பட்டது, சீஃபேரிங் சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஃப்ரெஞ்ச்லேயும் க்ரீக்லேயும் லாட்டின்லேயும் மூணுத்துலேயுமே வந்து நேவல் சம்மந்தப்பட்டது, அது ஷிப் சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஸோ ஆஸ்டர் நாட்னா கப்பலில் போகிறது, வானதுன்னா நட்சத்திரங்களுக்கு நடுவில், நட்சத்திரங்களுக்கு இடையே பயணம் செய்வனுக்கு தான் ஆஸ்ட்ரோநாட் சொல்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து கடலுக்கு, வான்வெளி என்ற கடலில் பிரயாணம் செய்யும் ஒரு மாலுமி ஆஸ்ட்ரோநாட். புரியுதுங்களா? அடுத்தது அஸ்ட்ரானமர். அஸ்ட்ரானமரில் வந்து ஆஸ்ட்ரோனா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்னு தெரியும். அந்த நாமர்ன்றது பின்னாடி வர சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேர்ட் எலிமெண்ட்டு. இது எங்கேருந்து இருந்ததுன்னா க்ரீக்கில் உள்ள நெமெயின் அப்படின்ற ஒரு வேர்டு க்ரீக்கில். அதுக்கு என்ன டு டீல் வித்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறாரோ அவரை அவர் பின்னாடி நெமெயின்ற வேர்ட் எலிமெண்ட்டை சேர்த்துருவாங்க சஃபிக்ஸை. ஸோ இங்கே நட்சத்திரங்களை டீல் பண்ணுற ஒருத்தர் அஸ்ட்ரானமர், அதை பற்றி படிக்கிறவர் அஸ்ட்ரானமர் அப்படின்றத வேர்டு இருந்தால் க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது ஆஸ்டரிஸ்க். ஆஸ்டரிஸ்க்ன்ற வேர்டு வந்து ஒரு ஸ்டார் ஷேப் டிசைன் யூஸ்ட் ஆஸ் எ ரெஃபரன்ஸ் டூல். உங்களுக்கு தெரியும், அவனுங்க ஒரு ஸ்டார் மாதிரியே இது போடுவீங்க இல்லையா, டைப்பிங் கீபோர்ட்லேயும் இருக்கும், உங்கள் மொபைல்லையும் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்டார் போல் இருக்கிறதுக்காக தான் அந்த வேர்டு ஆஸ்டரிஸ்க்ன்றது. ஓகேங்களா? ரைட், இன்றைக்கி ஆஸ்டர்ன்ற வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு இன்னொரு வேலை ஆர்டிஸ்ட் வேலை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.